வணக்கம். அம்மாவின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கீரை நெய் வறுவல் தான், பெப்பர் வறுவல் தான். அதாவது முருங்கீரையை நாம் நெய்யிலேயே வறுத்து குழந்தைங்களுக்கு பெப்பர் தூவி நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது முருங்கீரை கேரட் பூரியல், ரெண்டு வகை செஞ்சு நம்ம இப்போ அசத்தலாம். வாங்க, இப்போ வந்து நான் கடாய் காய வச்சு அதில் நெய்யை வந்து காய வச்சுருக்கேன். நம்ம வந்து நல்ல முருங்கீரையை வந்து நல்லா அலம்பி எடுத்துகிட்டு தண்ணி வடிய வச்சுருக்கணும், இல்லைன்னா படப்படன் வெடிக்கும். நெய் காஞ்சோன்னு நம்ம முருங்கீரையை சேர்த்து வறுத்துடலாம். அப்புறமே மிளகு சீரகம் தூவி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வறுவல். இதை நம்ம உப்பு போட்டு தான் வறுக்க போகிறோம். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நெய் ஓரளவு காஞ்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். ஏன்னா முருங்கீரைக்கு இதுதான் உப்பு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்கன்னா முருங்கீரையை போடும்போது வெடிக்குதான்னு பார்க்கலாம். வெடித்தா அது காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அது வந்து வெடிப்படலை. கொஞ்சம் ஸ்டவ்வை நம்ம இறக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கீரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம வந்து கீரையை கிளறி விடலாம். மூடி வைக்கக்கூடாது, இப்படியே தான் நம்ம வறுக்கணும். நல்ல நெய் கீரை வாடை நல்ல வாசமாக இருக்குது. அது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. தேவையான அளவு நெய்யை ஊற்றி அதில் பொரிய விட்டு ஒரே நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. அதுக்கு நமக்கு நெய் கூட செலவாகும். இந்த மாதிரி நம்ம வறுக்கும்போது நெய் கொஞ்சம் கம்மியாகும். அது நல்லா வறுபடட்டும். முருங்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து நமக்கு ஜலதோஷத்தை இருமலை கூட நம்ம கட்டுப்படுத்தும். இதோடையே நீங்கள் சாதத்தை போட்டு புரட்டியும் கொடுக்கலாம். நல்லா வறுபடட்டும் பார்க்கலாம். இப்போ வறுவல் வந்து முறுமுறுன்னு ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நீங்கள் இன்னும் முறுகலாக வேணும்னாலும் நீங்கள் வறுத்துக்கலாம். அவ்வளோதான். நெய் முருங்கைக்கீரை பெப்பர் வறுவல் ரெடி ஆகிடுது. இப்போ எடுத்துடலாம். இப்போ முருங்கைக்கீரை கேரட் பொரியலுக்கு முருங்கீரை எடுத்துருக்கேன். தேங்காய், கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கடுகு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். கடுகு, இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. எடுத்து வச்ச சீரகமும் சேர்த்துடலாம். வெங்காயம் வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னா கேரட்டை சேர்த்துடலாம். ஒன்று கேரட்டை வேக வச்சு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் நான் முடிஞ்சிடும் வேலை. நான் இதை வந்து வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது எடுத்து வச்ச முருங்கீரை தண்ணியை வடிய விட்டு சேர்த்துக்கோங்க. இது இலை முருங்கைக்கீரை, தோட்டத்து முருங்கைக்கீரை. நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இப்போது இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது முருங்கீரை வெந்துடுச்சு. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேர்க்கணும், ஏன்னா வந்து முருங்கீரையை வந்து சுருங்கும். இப்போ வந்து தேங்காய் துருவல், உங்களுக்கு தேவைக்கேற்ற போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணியே ஊற்றலை. நல்லா வெர வெறையாக இருந்திருக்கு பாருங்கள். நல்ல உதிரியாக இருக்குது பாருங்கள். எண்ணெயும் நான் விடலை. முதல் ஊற்றின அதே எண்ணெயோடு தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த பொரியல். இப்போது தேங்காய் லேசாக வதங்கிட்டோம். தேவைப்பட்டால் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம். நான் சக்கரை சேர்க்கலை. அவ்வளோதான். இப்போ ரெடியாக எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கீரையில் ரெண்டு வகையாக நம்ம செஞ்சிட்டோம். இப்போ வந்து முருங்கீரையில் நம்ம லைட்டாக பெப்பரும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரெடியாக எடுத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.